You coming, sir? T4, Anit Magalir Kavan Nigam. Tirubali Keni, Chennai 5. Jeep Pengar, man. You are back, sir. It's a lower Jeep. Hey, easy room is sincere polar cake. Jeep loan the yellow tea of a gama pagra. Ulla and the cave keta. Why put in a mamati put up? Pandu in the Mali put us through. Why to count the rain? Come on. Yes, sir. Kanungartma. Yes, sir. One duty ni pakra. Yen duty na pakra. Okay, sir. All the best of luck, sir. Mudalari keep best of luck, sir. Only now and do it. Okay. Okay. Oh, no, parala. Ah, you're pretty. I'm not going to do it. Okay, okay. Ama, yanakku kidala. Enna oru mariyadi kidala sir. Inspector ma vandranga. Okay. Illiya adha shoota irukinga jaaki jar mari. Vanga. Parala sir nai. Vaanga sir. I keep a barra. I'll say, in the city, I already sit in speaker. I'm going to be in first of my. Adikin is a new girl. You're going to get a case. Rascal! என்ன போக போக மரியாதை ரொம்ப குறையுது என்ன யா உனக்கு எல்லாம் என்னத்துக்கு மரியாதை நீ கெட்ட கெட்டக்கு உனக்கு ஒரு மாலை இன்ஸ்பெக்டர் சீட் வரையா நான் உட்கார்றனா நான் உட்கார்றேன் பா மாலை போட்டு நீ மரியாதை கொடுத்து உட்கார வச்சு நீ பண்றலாம் பண்ணிட்டே என்னமோ கவுத்தி போட்ட கரப்பா முடி மாதிரி கட்ட 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 கட்டனு துள்ற ஏய் கவுத்து போட்ட கவுத்து போட்ட எல்லாம் சொன்னா இழுத்து போட்டு மூட்ட பூச்சி நசுக்குற மாதிரி நசுக்கிடுவேன் இந்த பா இதுக்கு மேலையும் வா போன்னு நீ மரியாதை இல்லாம பேசுற வேற மாதிரி ஆயி போவாம என்ன வேற மாதிரி ஆயிடும் நல்லா கேளுங்க ஒரு பொண்ணு மாலை கடவுளுக்கு போடுவா இல்ல செத்து போன பொண்ணுக்கு போடுவா அது இல்ல கட்டிக்கு போற புருஷனுக்கு போடுவா நான் போய் போய் ஒரு கசுமாலத்துக்கு மாலை போட்ட மாதிரி அட ஏய் மாலை நீ வந்ததுமே டிரைவர்ங்கறத சொல்லிருக்கலாம்ல எங்க சொல்ல விட்டீங்க நீங்க ஈசி சொல்லி பயமுறுத்தி ஆடி போய்டல ஏண்டி இந்த அளுக்காக நான் சாப்பிட்டு இருந்த பிரியாணி டைம் ஆயிச்சு மேடம் என்ன அவ்வளவு சீக்கிரம் டிரஸ் மாத்திட்டீங்க அதர்க்கட்டும் பூபதி வரலையா அவசரமா ஒரு வேலைக்கு அனுப்பிச்சேன் பணக்காரலாம் டிரைவர் வேலைக்கு வந்தா இப்படிதான் பணக்காரனா யார் அந்த டுபாக்குரா ஆட நீங்க ஒண்ணு ஊற போடாத உளுந்த பருப்பு காய போடாத கருவாடு காசு மாலம் ஓசில ஒரு காரு வாடகைக்கு ஒரு கோட்டு சூட்டு போட்டவ நல்ல பணக்காரன்னு நீங்க தான் சொல்லி ஏய் வந்ததுல இருந்தே என்கிட்ட நீ உரசிக்கிட்டு இருக்க இதுவா வந்த அன்னைக்கு என் சட்டில கைய வச்சிட்ட இதுக்கு மேல நீ என்கிட்ட வம்புளுத்தின வச்சுக்க பூ வைக்கிறதுக்கு கொண்டு இருக்காதாமா ஏய் யோ நிறுத்தியா உன்னை எதுக்காக அனுப்புனே ஏன் அவகிட்ட வம்புளுக்கற இது நான் வம்புளுத்தன அவட்ட சொல்லுங்க அத ஏய் அவகிவன பல்ல உடைச்சிருவேன் கொலை பண்ணிடுவாமா ஆடா நீ தாவா ஆமாடா எங்க இது எங்க
நீங்க தான் போன ரிலீஸ் இந்த டிக்கெட் எடுக்கிறப்பல என் தங்கு வேற அந்து போச்சு உன்னை சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன் சித்ரா சித்ரா என்ன மேடம் என் பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறல இந்த ஃபீஸ் இத பாருங்க இன்ஸ்பெக்டர் 4 மணிக்கு தான் வருவாங்க ஒருவேளை அதுக்கு முன்னால எப்ப வந்தாலும் இதோ இப்பதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லணும் அதுவும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு கேட்டு கொடுத்தீங்க பூ எனக்கு தானே இந்த குண்டச்சிக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் சித்ரா போன் அடிக்கிது போயிடு ஹலோ டீப்பா போலீஸ் ஸ்டேஷன் அப்பா பேசுறேன் ரோசா மேடமா ஒன் மினிட் மேடம் உங்க அப்பா என்னது குற்றாலத்துல இருந்து பேசுறீங்களா போன வாரம் தானே ஊச்சி கொடைக்கடல் மைசூர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க ஓஹோ ஃபேமிலி டூரா அதுக்காக 50-60 பேரை கூட கூட்டிக்கிட்டு சுத்தணுமா டாடி எனக்கு உங்களை பாக்கணும்னு டப்பா டப்பாவா ஆசையா இருக்குது டாடி அடுத்த மாசம் கண்டிப்பா வருவீங்களா வைக்கட்டுமா பாய் மேடம் நீங்க பேசுறதை எல்லாம் பார்த்தா உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கு அப்கோர்ஸ் எங்க ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்ல எங்க அப்பா ஒரு ஜமீன் ஜமீன் பொண்ணா நீங்க ஆடம்பரமே எல்லாமே இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அதுக்காக சில பீலா பசங்க மாதிரி அடுத்தவங்க காரை தள்ளிக்கிட்டு வந்து ஏ காருன்னு நான் சொல்லிக்கிடுமா ஐ டு லைக் குள்ளச்சி மறைமுகமா நம்மள தாக்குறான் இவள சும்மா விடப்படாது நானே இந்த ஸ்டேஷன்ல ஒரு வேலைக்காரி எனக்கு ஒரு வேலைக்காரியா எனக்கு இந்த வெட்டி பந்தா எல்லாம் பிடிக்காது ஐ அம் ஆல்வேஸ் சிம்பிள் நேருக்கு நேர தாக்கிற வேண்டிதான் வரண்டி என் சிம்பிள் ஏன்டி ஜுஜிலிப்பி அவனே ஊட்டி கொடைக்கானல குடியிருக்கவனே குளிர் தாங்காம ஓடிக்கிட்டு இருக்கான் உங்க அப்ப ஃபேமிலி டூர் போறான் ஃபேமிலி டூர் போவாண்டி போவா கேக்குறவன் கேளப்படாத கேப்பையில நெய்வடியும் சொல்லுவாங்க ஒரு ரூபாயை கொடுத்து ஏதோ ஒரு நாய்கிட்ட வெளியில இருந்து லோக்கல் போன் போட சொல்லி போட்டு எஸ்டிடி போன் சொல்லி பிலிம் காட்டுறியா பிலிம் ஏய் நீயே ஒரு அல்டாப்பு உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உள்டாப்புன்னு எங்களுக்கு தெரியும்ல அனாவசியமா என் ஃபேமிலியை பத்தி அல்டாப்பு கில்டாப்புன்னு சொன்ன அப்பாலிக்கு எங்க அப்பா எவ்வளவு பெரிய விஜய்க்கு தெரியுமா எந்த நேரமும் எங்க அப்பாவை சுத்தி கருப்பு பூனப்பட மாதிரி துப்பாக்கியோட ஆளுங்க நின்னுக்கிட்டே இருப்பாங்க எங்க குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் ஒரு வேளைக்கு 50 பேர் 60 பேர் கூட்டம் கூட்டமா சாப்பிடுவாங்க காதுல கழுத்துல மூக்குல விதவிதமான நகைகளை போட்டிருப்பாங்க அவ்வளவு எண்ணத்துக்கு இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டின வம்சமே எங்க வம்சம் தான் பேர்பட்ட எங்க குடும்பத்தை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியாம இனிமே நீ ஏதாவது பேசுனான்னு வெய்ய பேசுனா அறுத்துப்படுவேன் மேடம் என்ன மேடம் என்னவா இருந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை அதுவும் உங்களை மாதிரியே ஜமீன் பரம்பரை அவரை போய் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா மரியாதை இல்லாம எந்த பரம்பரையா இருந்தா என்ன ஏன் அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் கால் தூசிக்கிட்டாமா கால் தூசியா ஏதாவது பேசுன குருவிய சுடுற மாதிரி சுட்டு பசிக்கி குருவிய சுடுற மாதிரி சுடுவியா நான் யாரு நீங்க எங்க முதலாளி சார் நீ யாரு அது உங்க வாயாலே சொல்லுங்க சார் சொல்றேன் ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிற பையனி உன்னை இங்க கூட்டி வந்து ஸ்பெஷல் காக்டெயில் கொடுத்து கௌரவிக்க போறேன் ஏன் தெரியுமா ஏன் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக என்ன விஷயம் சார் நான் என்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்துடும் அன்னையில இருந்து என்னை ஒருத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் யார் சார் அது அவதான்டா அந்த ஜம்மின் பொண்ணு ரோசா ஆமா சார் அவன் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை கோழி மாதிரி ஓடிட்டே இருக்கா சார் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் கார்கில் போற மாதிரி மோதிக்கிட்டாண்டா இருப்போம் ஆனா எங்களுக்குள்ள ஒரு காதல் பஸ் ஏன் மனசுல இருந்து அவன் மனசுக்கும் அவன் மனசுல இருந்து ஏன் மனசுக்கும் ஓடிக்கிட்டாடா இருக்கு ஐயோ எனக்கு ஒண்ணு புரியலையே டேய் உனக்கு புரியற அளவுக்கு என் காதல் சாதாரண காதல் அல்ல டூவீலர் வச்சிருக்க ஆம்பளையில வளர்ச்சி போற நினைக்கிற பொம்பளைய மத்தியில நான் போர் வீலர் வச்சிருக்க பணக்காரன் தெரிஞ்சோம் என் கிட்ட பேசி பழகி என்ன வளர்ச்சி போற நினைக்கல பத்தியா அங்கதான்டா நிக்கிறாங்க ரோசா பேசுறான் பேச்சு நல்லா புனிமுட்ட ராமசாமி மாதிரி போடு எலட்சியமே அவளை அடையிறதாண்டா பாபா இத பாரு என் பர்த்டேக்கு நான் யாரையுமே கூப்பிடல நீ எல்லாருக்கிட்டையும் சொன்னதை சண்டைக்கு வந்துருவாங்க
என்னது நாம ரிசீவ் பண்ண டேபிள்ல வேற யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க சார். உங்க காதல் தேவதை பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வருது சார். எங்கடா எங்க? அங்க பாருங்களேன். இது வேற யாரும் இல்ல, எங்க ஸ்டேஷன்ல வர்க் பண்ற தேவாங்கதான். வா, அந்த இடத்த நான் காலி பண்ணி தரேன். நினைச்சவங்க உண்டா பத்தியாரா? எக்ஸ்கியூஸ் மீ, இது நாங்க ரிசர்வ் பண்ண சீட், எடுத்த காலி பண்றீங்களா? எது? இங்க ஒண்ணு பேர் எழுதி இருக்கலையாமா? எழுதி வச்சிருக்கிறது என்ன, படிக்காத முட்டாள். வந்த இடத்துல என்னடி பிரச்சனை, உட்காந்துட்டுதான் போட்டுமே. இதுகிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படிதான். யூ ஷட் அப் அண்ட் கெட் அப் மேன். அச்சி, சீட்ட கேல வச்சிட்டு போயா? வச்சாச்சி, நீ ஓன் சீட்ட கேல. அது எங்களுக்கு தெரியும். மூஞ்ச பாரு, நல்ல ஜெனிவா குரங்கு மாதிரி இருந்துகிட்டு. இதெல்லாம் ஜெமீனா. உண்மை சொல்லு. அப்ப சொல்ல மாதிரி ஜெனிவா குரங்கு மாதிரியா இருக்கேன். நான் அப்பவே சொல்ல ஆணவக்காரன். பசாம உட்காருங்க, போ ஓன் சீட்ட கேல. ஏய், உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீ தான பார்ட்டி வைக்கிற, நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. என்னடா கண்ட கர்மத்தில திங்கிறா? அது என்ன ஜாதி என்ன குளமோ அங்க துப்புங்க. வந்த இடத்துல கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. ஏய், இது பாரு, எங்க ஜாதி நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்த டிரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. பாருடி, பாக்க டீசெண்டா இருக்கான். கால விட்டு நோண்டான். டேய், எனக்கு காலுனா ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியே சமாச்சாரம். நீ உன் கால எடு, என் கால நான் வைக்கிறேன். என் கால நோண்டட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த காலை விட இந்த கால ரொம்ப நல்லா இருக்கலாம். கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? இதோ அந்த காலை விட இந்த கால் நல்லா இருக்கா? இதுக்கு தான் ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்கு வரீங்களா? நீ ஸ்டேஷனுக்கு உன் கால உடைக்கிற வாரி போல. சாணியம் பிடிச்சவனுங்க சார். நான் அப்போ சொல்ல, அவ ஆணவம் பிடிச்சவனு கேட்டீங்களா? காலை விட்டு நோன்னது நானு, அடி வாங்குனது நீங்க. என்னடி பாக்குற? என்ன ஒண்ணு பண்ணிடாதயா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. வண்டி அடியா, இந்த ஃபைல கொண்டு கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கணும். என்னடி பெரிய இந்த ஃபைல்? என்ன விட உனக்கு இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமா? ஓடாத. கடற்கரையிலேயே காரியத்தை முடிக்கிறேன். பைத்தியமா பிடிச்சிருக்க? இந்த வானத்து மேல சாட்சியா சொல்றேன், இந்த பூமி மேல சாட்சியா சொல்றேன், இந்த கடல் மேல சாட்சியா சொல்றேன், அதுல துள்ளி வர அலை மேல சாட்சியா சொல்றேன். பைத்தியம் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பைத்தியம், உன் மேல வச்சிருக்க காதல் பைத்தியம். ரோசா, கண்ணால பார்க்காம காதலிக்கிறதுக்கு இது ஒண்ணு காதல் கோட்டை காதல் இல்லடி. ஒரு கருப்பு சுரியன் சகப்பு நிலாவை பார்த்து சேர துடிக்கிற காதல். இன்னைக்கு உன்னை முதல் முதல் பார்த்தனும், அன்னைக்கே என் மனசை பறி விட்டுட்டு பரதேசாயா அலையிறேன். தெரியுமா உனக்கு? தெரியுமாடி உனக்கு? வேணா இதே தக்கிழிச்சு காட்டுறேன். தட்டை கிழிஞ்சு போட்டியா? ஹாய் ரோசா, இப்ப சொல்லு, நீ என்னை காதலிக்கியா ஐயா? சொல்லு. வந்து உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு அகம்பாவம் பிடிச்சத. ஆனா உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த அகம்பாவம் ஒண்ணுதாண்டி. ரோசாவும் மேல நான் உண்மையா வச்சிருக்கேன். உன் மேல வச்சிருக்க காதல் இந்த கடலை விட ஆழமானதுங்கிறப்ப நிரூபிச்சு காட்டுறேன். நான் கடலை விழுந்து உயிரை வர்றேன், நீ வெளியில இருந்து வேடிக்கப்பா. கடல் அண்ணையே, என்னை ஏத்துக்க. ரோசா,
உன் ஜம்மில இருந்து ஆள் வரல, என் ஜம்மில இருந்து ஆள் வரல, என்ன ஆச்சு? டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லி இருக்கேன் வந்துருவாங்க. டேய் அலைராசா இங்க வாடா. சார் ஏடா யாரையுமே காணா, ஜம்மில சொன்னியா இல்லையாடா? சொல்லிட்டேன் சார், நேரத்துக்கு வந்துருவாங்க. இறங்க ஜம்மின். எப்படி பாருக்கீங்க? என்னப்பா அது இப்படி கருத்து விட்டாயே? நீ ஜமீனில் இருந்த பொழுது தக்காளி பழம் போல் தலதலை என்று இருந்தாயே. அப்பா ஏதாந்தாலும் உள்ள போய் பேசிக்கிறப்பா, வெயில் என்றா நீங்க கருத்துருங்க. வாங்க 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 வாங்க. ஆமாம், நம் ஜமீன் சம்பந்தி இன்னும் வரவில்லையா? எல்லாம் வந்துருவாங்கப்பா, பொறுமையா இருங்க. ரோசா ரோசா ரோசா, நீ கேட்ட மாதிரி கூப்பிடுற. அண்ணி அண்ணி, சின்ன ஜமீன் கூப்பிடுறாரு. வருகல வரிசி வருக மகனே. யார் இந்த மங்கை? இதுதான்ப்பா நான் கட்டிக்க போற காதலி, நம்ம ஜமீன் கிரீடத்தை அலங்கரிக்க போற அமுது, என் கனவு கண்ணி, நம்ம ஜமீன் பெருமையை காப்பாத்த போற இளவரசி. அப்படியா ராசா? மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே சீரோடும் சிறப்போடும் வாழ்வாயாக. மகனே பூபதி, நம் ஜமீன் சம்பந்தியை வரவேற்க மேலதாளத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டாயா? மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் ஃபேமிலி வரும்போதே ஆரவாரத்தோட தான் வருவாங்க. என்ன போச்சு? நீ பாட்டுக்கு காட்டை விட்டு வேலைக்கு போட்ட, காட்டு கோழி மாதிரி முட்டை போட்டு அங்கேயே சுத்தி இருப்ப, இப்ப காடு காஞ்சு போச்சு, மலைக்கு அடியில கருகி போச்சு, குடும்பம் மாதிரி இருந்தேன், இப்ப உடம்பு தேஞ்சு தேவாண்டா தொங்கிக்கிட்டு இருக்குது. அவங்கிட்ட போய் பேசிட்டு ஒண்ணுமே புரியலையே. என்னடி இது? இவன் நம்ம உன்னை குனிக்கு மாறுங்கிறான், நீ நம்ம பெல்லாங்கிற, இந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன உறவு? என்ன உறவு? என்ன துப்பாக்கி சத்தம்? என்னை காப்பாத்துக்கமா, குருவிசுர மாதிரி சுருவன் சொல்லி அவன் கையில துப்பாக்கி தூக்குறான். என்ன பாருங்க, நாங்க கொலை செஞ்சா மன்னிப்போம், கொள்ளை அடிச்சா மன்னிப்போம், ஆனா எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா சுட்டு பொசிக்கிடுவோம். சுடுங்கடா, சுட்டு போடுவோம். என்னம்மா குனிக்கி, தலைமையில கல்ல தூக்கி போட்டுட்டு காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கிறான் இந்த கருப்பை. இவனா எனக்கு மருமக புள்ளே, நம்ம சாதி சனத்துல ஒரு நல்ல பையனை பார்த்து நிச்சயம் பண்ணலாம்னு வந்தோம், இப்படி பண்ணிட்டு. அம்மா மாமோ இவ என்ன ஜாதியோ? இவரோட குறைஞ்ச ஜாதி இல்ல, இவரும் ஜமீன் தான். அடி பாவி, இவ்வளவு காலமா என்ன ஏமாத்திட்டியே? எதுக்கெடுத்தாலும் குருவி சுடுற மாதிரி சுட்டு பொசிக்கிறேன் பொசிக்கிறேன்னு சொன்னியே, அது இதுதானா? காதலிக்கலாம், ஆனால் இவளை மருமகளாக ஏற்றுக்கொண்டு ஜமீன் அந்தஸ்தை என்னால் குறைத்துக் கொள்ள முடியாது. உனக்கு இந்த காக்கி சட்டையும் வேண்டாம், காதலும் வேண்டாம், வா போகலாம். நீ இவர் அடிக்கடி இறங்கி லூசு மாதிரி பேசாதீங்கப்பா. இப்பொழுது என்னை பார்த்தால் உனக்கு அப்படித்தான் தோன்றும், வா போகலாம். நீ இந்த சோமாரி கூட்டத்துக்கு வாக்கப்பட்ட ஆயுசு பூரா சோத்துக்கு பதிலா சுக்காங்கீரை தான் திங்கிடும், இப்படி வா. இப்படி அரே ஊத்துக்குழி ஊத்தவாயாமா, என் பொண்ணு நீ தயவு பண்ணி கட்டிக்கோ. காரையார் கடுகு மலையிலே கால் பங்கே எழுதி வச்சு நாலு புனகு பூனையும் தர்றேன், புனக பிதுக்கி பிதுக்கி பழப்ப நடத்திக்கோ. என்னது என்னங்க கலாட்டா? பூபதி ரோசா
ஜாதி பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் தாயி, குள்ளாக்காரன் பெரிய ஜமீனா, எங்களை ரொம்ப கேவலமா பேசுறான். நீங்களே சொல்லுங்க, கொலை செஞ்சான், கொள்ளையடிச்சான், கற்பழிச்சான், திரின்னா அப்படி இப்படின்னு எங்க சாதி சனங்க மேல கேச போட்டு எப்போது போலீஸ்ல உள்ள தள்ளி இருக்கீங்களா? நாங்களா கேவலமானவங்க? வளர்ந்தவன் வாய வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ண பூபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க, முடியாதுங்க. ஐயா பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி அம்மா முடியும்? ஒன்றுமில்லாத இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு திமிர் இருந்தால் பரம்பரை ஜமீன் எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உங்க சம்மதத்தோட இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்னு பார்த்தேன், அது இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இன்ஸ்பெக்டரா சட்டப்படி சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் மேஜர், இவங்க சேர்ந்து வாழறத யாராலையும் தடுக்க முடியாது. இனி நேரடியா கல்யாணம் தான், யாராவது தடுத்தீங்க ஷூட் அட் சைட் ஆர்டர் தான். பஞ்சவனம் மாலை கொண்டு வா, ரெடி இருக்கடா. போங்க போங்க. ஐயோ ஏய் அலையற, உனக்கு தான் பிரபா மாலை எடுத்துட்டு வா. மேடம், இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், எப்படியும் நல்லபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி மேடம். இத பாருங்க, நாம கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைங்களோட அடுத்த வாரம் திருப்பதிக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன போலாம்? யாரது மேடம், யார் நீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். அப்படியா, உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் புதுமண தம்பதிகள், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. இங்க ஏதோ ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள நேர்ல பார்த்து பேசி அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தோம். ஆமாங்க, வீடு ரொம்ப ஹோம்லியா இருக்கு, உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாடகை அட்வான்ஸ் எவ்வளவு நாள் நாங்க கொடுத்துறோம். ஐயோ, இங்க வீடு ஒண்ணும் காலி இல்லையே, உங்களுக்கு யாரும் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஏதோ மேல் போர்ஷன் காலியா இருக்குன்னு சொன்னாங்க. என் தம்பி ஃபேமிலியில இருக்கு. அப்படியா, சரி வந்தது வந்துட்டான், மேல போய் ஒரு பார்வை பார்த்து வந்துடுறான். அறிவு இருக்கா உனக்கு? வீடே காலி இல்லைன்னு சொல்றேன், மேல் போர்ஷன் பாக்குறேன், கீழ் போர்ஷன் பாக்குறேன்னு. முதல்ல வந்து வழியை பார்த்துட்டு போ. என்னங்க தேவையில்லாம பேசிக்கிட்டே? சாரி மேடம், அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, எங்களுக்கு யாரும் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க வரட்டுங்களா? கோச்சுக்கிறாதீங்க, வரட்டுங்களா? தேங்க்ஸ். வரமா? இங்க இருக்கா? மாளிகையில் கண்டினை போ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தோலிலோ அவன். டார்லிங், இந்த வயசுல இந்த ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே, எப்படி? வயகராஜ் மை எனர்ஜி. எந்த இடத்துல என்ன பாட்டு பாடுறது? யாரு இந்த கருமை நிற கண்ணன்? பெரிய என்னையே மயக்க பாக்கிய, அங்க பாரு, ஏன் ரோசாவுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன்டி. என்ன நஞ்சல் போற? பாப்பா யாரு பாருங்கிற மாதிரி இருக்க. பாப்பா உன் கையால இந்த அடி அடி. எது? என் கையால உனக்கு ரெண்டு அடி வேணுமா? அடை என் கையும் வேண்டாம், இந்த கையா. ரோசா, ரோசா ராசா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. சிரித்து சிரித்து என்னை கிரகிலி தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பத்தூரை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை கிரகிலி தாய். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க பாடுற பாட்டுக்கு பின் பாட்டு. ஓ அப்படியா? அதான்
எனக்கு வெகு நாட்களாக ஒரு ஆசை. நாம ரெண்டு பேரும் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஜாலியா ஜமீனுக்கு போய் ஜபர்தஸ்தா குடும்பம் நடத்தி நிறைய இளவரசர்களை பெற்றெடுப்போமா? நிறைய இளவரசர் பத்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன், ஆனா ஜமீனுக்கு வரமாட்டேன். எங்க அப்பா செந்தமிழ் பேசிய ஒன்னு என்னையும் கொன்றுவான். இப்ப எங்க அப்பா வியாதி உனக்கு ஒட்டிக்கிச்சு, அங்க வந்தா என்ன ஆகும்? சரி சரி, நாம ரெண்டு பேரும் ஒரு வாரம் லீவு போட்டுட்டு காடு மலைன்னு குஜாலாவா இருப்போமா? எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா இங்க இருக்க ஜென்மங்களுக்கு தெரியணுமே. இந்த சேஷன்ல இளம் ஜோடிகள் நம்ம தான், ஏதோ சின்ன தெரிஞ்சுக்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே, அதுல ஒரு பத்து பஞ்சு நாள் லீவை கொடுத்து பத்து விடணும்னு யாருக்காவது தோணுதா? நான் எங்கும் இருப்பேன், பெண்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த செங்கை செந்தமிழன் இருப்பான். நமது மகளிர் மன்றத்தை திறந்து வைத்த பெண்ணின காவலர் செங்கை செந்தமிழன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறோம். இந்த வெற்றி மாலை மீது ஆணையிட்டு சொல்கிறேன், 33% அல்ல 99% இடஒதுக்கீட்டை உங்களுக்கு நான் வாங்கித் தருகிறேன். என் பின்னால் அணிதி ரெண்டு வாரி. பெண் என்பவள் தாயாக தாயிலும் மேலான தெய்வமாக மதிக்கப்பட வேண்டியவள். ஆனால் இந்த சமூகம் பெண்களை எப்படி பார்க்கிறது? மலராக படுக்கையில் தூவ, தேனாக உண்டு சுவைக்க, பாலாக பருகி கழிக்க பெண்களை எப்படியெல்லாம் இந்த சமூகம் பயன்படுத்துகிறது! வேதனை வேதனை. ஆமா ஆமா ஆமா, வேதனைதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனைப்பட போறபாரு. இந்த கூட்டத்தாரின் அழைப்பில்லாமலேயே என்னை பாராட்டுவதற்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் நேரிலேயே மகளிர் காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் குறிப்பாக இருக்கிறது. தமிழக மகளிர் காவலருக்கு நன்றி நன்றி. எல்லாரும் மழை பத்தி வந்தாங்க, பார்த்து பேச போறாங்க. என்ன பேசுங்க, என்ன பத்தி பேசுங்க? பேர் என்ன? சொல்லின் செல்வன், நாவு கரசன், பெண்ணின காவலன். டேய் என்னடா பேரை கேட்ட கிட்ட கட்ட வார்த்தை பேச அம்மாட்ட, பேரை மட்டும் சொல்றா. என்னை எல்லோரும் செங்கை செந்தமிழன் என்று அழைப்பார்கள். நீ என்னடா அது? என்னை கருங்கை கருந்தமிழன் என்று அழைப்பார்கள். ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு சின்ன வீட செட்டப் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் சொல்றியா? சின்ன வீடு என்று சொல்லாதீர்கள், இரண்டாவது மனைவி என்று சொல்லுங்கள். உன்ன மாதிரி இப்படி நிறைய பேர் வசனம் பேசிட்டு இருக்காங்க, ஏண்டுக்கு போங்க இவர்கள். ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடா சொல்ல போற? அடுப்போதும் பெண்களுக்கு காக்கி உடுப்பு எதற்கு? சாதனை புரிந்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆண் காவல்துறையினரே சந்தன கடத்தல் வீரப்பனிடம் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் செய்யும் பெண்கள் நீங்கள், உங்களால் என்ன செய்துவிட முடியும்? ஏண்டா எரும மாடு, மூணு வேளையும் பட்டினி போட்டு உனக்கு என்ன கோல்படங்கள் இல்ல? ஆண் காவல் நிலையத்தில் தனியாக மாட்டிக்கொள்ளும் ஒரு பெண்ணை ஆண் காவலர், அதுபோல இங்கே மகளிர் காவல் நிலையத்தில் தனியாக மாட்டிக்கொண்டிருக்கும் நான் ஒரு ஆண்மகன். என்னை உங்களை யாருக்காவது தைரியம் உண்டா? எங்க அவன் என்ன பேசிட்டு இருக்கா பாத்து சும்மா நிக்கிறீங்களா? அவன் எங்களை சேர்த்துல பேசிட்டு இருக்கா? தைரியம் இருந்தால் என்னை வாருங்கள். இன்னைக்கு அவன் நாட கட்டினத்தான் வாருங்க. ஹலோ சவிக்கி அம்மா கண்ணே, சவிக்கி அம்மா, சவிக்கி அம்மா கண்ணே. மிஸ்டர் உனக்கு வேற வேலை இல்லையா? யார் தானே இருக்கோ இருக்கோ, எங்க போலீஸ் ஸ்டேஷன் அடி கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் வா ஒரு நாளைக்கு. யாரு அந்த புறம்போக்கா கொண்டா இப்படி? ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ, ஹவ் ஆர் யூ? உங்க குரலே இவ்வளவு இனிமையா இருக்கு, உங்க உருவம் எப்படி இருக்கும்? ஹலோ டெலிகலெக்சி, ஹலோ மை டியர் ராங் நம்பர்,
கேட்கவே உங்கள் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெக்கம். பேசுறது யாரும் கண்டுபிடிச்சாச்சு, நீ அப்படியே பேசிக்கிட்டு போன கட் பண்ணிடாத. வாங்க வாங்க ஏட்டமா ரோசா வா போவோம். ஹலோ 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 பண்ணி பிடிப்போம் வாங்க. உங்க பேர் என்ன சார்? பேரை நான் சொல்லவா ரசிகனாம் அல்லவா? சார் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நீங்க சிங்கரா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ. எங்க உள்ள உங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவ யாருங்க? அவன்தான் அந்த டிரைவர். நான் பைய டிரைவரா? அவைய நம்ம போன கையில வச்சுட்டு காருக்குள்ள இருக்கா? பாட்டு பாடுறான விட்டு பின்னால முடிவிடுங்க. நேரில் பார்த்தா அன்னிங்கிறது போன்ல வாடி போட்ட பிள்ளை. நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க வாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? கண்ட கண்ட நாய் எல்லாம் வேலைக்கு சேர்த்தாதீங்கன்னு சொல்லிருக்கேன். சொன்னல்ல எல்லாம் வேலைக்கு வச்சா இப்படித்தான் முதல்ல ஓட்டு.